நாட்டில் பஞ்சம் ஏற்படாது, அரசாங்கம் அதிரடி அறிவிப்பு. சிறுவர்களை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்ல தாமதிக்க வேண்டாம், வெளியானது புதிய தகவல். மேலும் ஏழு இலங்கையர்கள் தமிழகத்தில் தஞ்சம். இலங்கையில் மீண்டும் உயர்கிறதா தங்கத்தின் விலை? பிள்ளைகளை எம்மிடம் ஒப்படையுங்கள், பெற்றோரிடம் காவல்துறையினர் விடுத்துள்ள விசேட கோரிக்கை. நாட்டில் தற்போது பரந்தளவிலான விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் பஞ்சம் ஏற்படாது என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நெல் சந்திப்படுத்தல் அதிகார சபையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒரு மாதத்திற்கு 500 தொடக்கம் 1000 மெட்ரிக் டன் அரிசியே விநியோகிக்கப்படுவதாகவும் அதனை 10,000 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்க ஆலோசனை வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தேவைக்கு ஏற்ப சதோச மற்றும் ஏனைய பல்பொருள் அங்காடிகளில் அரிசியை பெற்றுக் கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். தான் அமைச்சர் பதவியை ஏற்பதற்கு முன்னர் 248,000 ஹெக்டேயர் நிலப்பரப்பே விவசாய நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் தற்பொழுது 480,000 ஹெக்டேயர் நிலப்பரப்பு விவசாய நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுவதாக அவர் கூறியுள்ளார். ஆகையால் நாட்டில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாது என்று மக்கள் வீடாக அச்சப்பட தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அவசர மற்றும் அசாதாரண நிலையின் போது சிறுவர்களுக்கு வழங்குவதற்கான மருந்துகள் அரசு வைத்தியசாலையில் உள்ளதாக சிறுவர் நோய் விசேட வைத்தியர் சங்கங்கள் தெரிவித்துள்ளது. எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களில் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சிறுவர்களை கொண்டு செல்லுமாறு அந்த சங்கம் பெற்றோர்களிடம் கோரியுள்ளது. மருந்து தட்டுப்பாடு காரணமாக சிறுவர்களை அரசு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல பெற்றோர்கள் பின்வாங்குவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது என நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அந்த சங்கத்தின் உபத்தலைவர் சிறுவர் நோய் விசேட வைத்திய கோஷல கருணாரத்ன தெரிவித்துள்ளார். சிறுவர்களை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்ல தாமதிக்க வேண்டாம். தற்போதைய நிலையில் சிறந்த சத்தான உணவுகளை பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். அத்துடன் பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பில் பெற்றோர் அவதானமாக இருக்க வேண்டும் என நோய் விசேட வைத்திய நிபுணர் கோஷல கருணாரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மேலும் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 7 பேர் புகலிடம் கோரி தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். படகு மூலம் பயணித்த அவர்கள் தனுஷ்கோடியை அடுத்து 1 திடல் பகுதியில் இன்று காலை சென்றடைந்ததாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வவுனியா மற்றும் திருகோணமலையில் வசித்த 2 குடும்பங்களைச் சேர்ந்த 1 ஆண், 2 பெண்களும் 4 சிறுவர்களும் இவ்வாறு தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். அவர்களை பொறுப்பில் எடுத்த தமிழக கரையோர காவல்துறையினர் விசாரணைக்காக மண்டபம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் விசாரணை முடிந்த பின்னர் மண்டப மேதலைகள் மறுவாழ்வு முகாமில் அவர்கள் தங்க வைக்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. சிறுமுகத்தில் வலிமையாக பயிரிடப்படும் 500,000 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் தற்போது 47,000 உலக சந்தையில் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகின்றது. இந்த நிலையில் உலக சந்தையில் இன்று தங்கம் 1 அவுன்ஸ் இலங்கை ரூபாவின் படி 664,910 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இலங்கையில் கடந்த 2 தினங்களை விட இன்று தங்கத்தின் விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் இன்றைய தங்க நிலவரத்தின் படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 1,87,650 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 1,72,050 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் நேற்று தினம் 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 1,70,000 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அவ்வாறு நேற்று முன்தினம் 1,69,700 ரூபாவாகவும் பதிவு செய்யப்பட்டது. மேலும் 21 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இன்றைய தினம் 1,64,250 ரூபாவாக பதிவாகியுள்ளது. தங்கம் மிகப்பெரிய சொத்தாக மதிக்கப்படுகின்றது. ஒரு சில நேரங்களில் அது பொருளாதார பாதிப்பையும் தருகின்றது. நிதி நெருக்கடியின் போது தங்கத்தை விட்டு பணமாக்கிக் கொள்ளவும் முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பிள்ளைகளை சுமையாக தெரிந்தால் அவர்களை கொள்ள வேண்டாம் எனவும் அருகாமையில் உள்ள காவல்துறையினரிடம் ஒப்படைக்குமாறு காவல்துறையினர் பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிள்ளைகளை வளர்க்க முடியாத நெருக்கடி நிலைமை காணப்பட்டால் அவர்களை கொன்றுவிட வேண்டாம் என காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகழ்த்தாழ்த்துவ தெரிவித்துள்ளார். பிள்ளைகளை வளர்ப்பதில் சிரமங்கள் காணப்பட்டால் அருகாமையில் உள்ள காவல் நிலையத்தில் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவில் பிள்ளைகளை ஒப்படைக்குமாறு கோரியுள்ளார். இவ்வாறு ஒப்படைத்தால் பெற்றோருக்கு காவல்துறையினர் உதவுவார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று தினம் கலனி பிரதேசத்தில் தாயொருவர் 5 வயதான பிள்ளையை கலனி ஆற்றில் வீசிவிட்டு தாமும் பாய்ந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தார். அயலவர்கள் குறித்த பெண்ணை காப்பாற்றியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் பஞ்சம் ஏற்படாது, அரசாங்கம் அதிரடி அறிவிப்பு. சிறுவர்களை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்ல தாமதிக்க வேண்டாம், வெளியானது புதிய தகவல். மேலும் ஏழு இலங்கையர்கள் தமிழகத்தில் தஞ்சம். இலங்கையில் மீண்டும் உயர்கிறதா தங்கத்தின் விலை? பிள்ளைகளையும் வீடமோ படையுங்கள், பெற்றோரிடம் காவல்துறையினர் விடுத்துள்ள விசேட கோரிக்கை.